சென்னை அடுத்த மணலியில் 4 நாட்களுக்கு முன்பு பைக் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய வேன் ஓட்டுநர் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் திடீரென மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபு, முழு விவரம். வணக்கம் கனிமொழி. சென்னை மணலி நெடுஞ்சாலையில் சத்தியமூர்த்தி நகர் பகுதி அருகே 4 நாட்களுக்கு முன்பு விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்று பின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில திடீர் உயிரிழந்திருக்கிறார். அதாவது சென்னை குறுக்குப்பேட்டை பகுதியை சேர்ந்த வேன் ஓட்டுநர் ராஜேந்திரன் மணலி பகுதியில் நிகழ்ச்சிக்காக ஆட்களை ஏற்றி வந்தபோது திடீரென இருசக்கர வாகனத்தின் மீது மோதி தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் சுந்தரராஜன் என்பவர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட வேன் டிரைவரான ராஜேந்திரனை பொதுமக்கள் பிடித்து அடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சாத்தாங்காடு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் வேன் டிரைவர் ராஜேந்திரன் பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் திடீரென தற்போது உயிர்ந்திருக்கிறார். விபத்தை ஏற்படுத்திய அன்று அங்கிருந்த பொதுமக்கள் ராஜேந்திரனை பிடித்து தாக்கிய நிலையில் போலீசார் அழைத்துச் சென்றனர். பின்னந்தலையில் காயம் இருந்ததாக கூறப்படும் நிலையில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இடத்தில் போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டாரா அல்லது பொதுமக்கள் தாக்கியதில் காயம் ஏற்பட்டதா என்ற கேள்வி தற்போது இருந்துள்ளது. விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டு பின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில இருந்த இவருடைய மரணமானது அந்த பகுதியில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.